ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படுற ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது கூடவே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நியூ ப்ராடக்ட் இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ வளாக் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு யாஜி வியூஸ் வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததுலேருந்தே எங்கேயுமே லாங் டிரைவ் போகவே இல்லை அதனால பசங்க எங்கேயாச்சும் லாங் டிரைவ் போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகிறதுனால லாஸ்ட் வீக்கெண்ட ஹத்தா போய் போயிடுந்தோம் ஹத்தாலை சுஹைலா டாம் போயிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கும் போயிருந்தோம் அங்கே நம்ம ஊர் மாதிரியே பெரிய தோட்டம் இருந்துச்சு பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி நம்ம இங்கே வெயிலே இருக்கிறதுக்கு அந்த தோட்டத்தை பார்த்ததுமே இன்சைட் போய் பார்த்துர்ணுன்ட்டு தோணிருச்சு ஓகேன்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களுமே இன்சைட் போய் பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு நம்மளே ஃப்ரெஷ்ஷாக எங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு தேடி தேடி போய் வாங்குறேன் இவ்வளவு பெரிய தோட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி வரத்துக்கு மனசு வரும்ன்ட்டு அங்க இருந்த வாழலை முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளை அப்புறம் மருதாணி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரூட் என்னான்னு தெரியல அந்த தோட்டத்தில் உள்ளவங்க கொடுத்தாங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அள்ளிக்கிட்டு வந்துட்டோம் ஒன்றும் ஒன்றையும் வீணாகாமல் யூஸ் பண்ணிடணுன்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டாக வாழலையை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் எப்படி காஞ்சு போகாமல் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு கொண்டு வந்த வாழலை எல்லாத்தையுமே கழுவக்கூடாது கழுவிட்டால் சீக்கிரம் வீணாக போயிடும் அதனால் ஒரு நல்லா காட்டன் கிளாத் வச்சு அதில் உள்ள தூசி மண் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி விட்டுருணும் ரெண்டு சைடுமே ஓரளவு எல்லா வாழலையுமே நல்லா இருந்துச்சு ஒரு சிலது மட்டும் லைட்டாக வந்து கீரல் விட்டுருந்துச்சு லைட்டாக எல்லோ விஷாக இருந்துச்சு ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு பிரித்தாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிற வாழல கொஞ்சம் சுமாராக இருக்கிறது அப்புறம் குட்டி குட்டியாக உள்ளதுன்ட்டு எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வாழலையை ஒரு நாலஞ்சு ஃபர்ஸ்ட்டு எடுத்து நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணியாச்சு ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து விட்டுறக்கூடாது நம்ம ரேப்பிங் ஷீட் இருக்குது இல்லையா அது வந்து இங்கே ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் அது எங்கள் வீட்டில் எப்போதுமே ஸ்டாக் வச்சிருப்பேன் அந்த ரேப்பிங் ஷீட் வச்சு காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக ரேப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது பாருங்கள் ஒரு பக்கம் என் பையன் பிடிச்சிருக்கான் இன்னொரு சைடு வந்து நான் ஃபுல்லாக டைட்டாக ரேப்பிங் பண்ணிட்டேன் இதையும் இப்படியே வைக்கக்கூடாது நியூஸ் பேப்பர்ஸ் ஊர்லலாம் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் இங்கே நம்ம எங்கே போய் நியூஸ் பேப்பர்ஸ் தேடுறது ஓகே ஆஃபர் ஷீட்ஸ் நிறையா வீட்டில் இருந்துச்சு அதை எடுத்து அதுவும் சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நியூ நியூஸ் பேப்பர் கிடச்சிச்சின்னா கூட அதை ஒரே நியூஸ் பேப்பராக எடுத்து அதை வந்து அந்த ரேப்பிங் ஷீட் மேலே இதே மாதிரி டைட் பண்ணிவிட்டு மேலே கீழே சென்டர் மூணு சைடுமே வந்து நல்லா டைட்டாக லபர் பேன் போட்டுட்டேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இந்த வாழலையோட அந்த கலர் கூட சேஞ்ச் ஆகாது இது ஃபுல்லுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன் நான் வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டேன்ட்டு ஒரு ஒரு பேண்டாக கிட்டத்தட்ட மூணு பண்டில் கிட்ட நான் வந்து இதே மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் பெரிய வாழலை அப்புறம் கொஞ்சம் நடுத்தர பீஸ் உள்ள வாழலை குட்டி குட்டியாக உள்ள வாழலைன்ட்டு மூணு டைப்பாக நான் வந்து இதை பிரித்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன் இதை முக்கியமாக வந்து சல்லை படுற இடத்துல வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டுவெல் தேர்ட்டின் டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஷீட் மட்டும் வீடியோவில் காட்டுறதுக்காக நான் அப்படியே வச்சுருந்தேன் மீதமுள்ள வாழலெலாம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு ஆசைப்பட்டு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அப்புறம் நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் யூஸ் பண்ணியாச்சு இது மட்டும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக இப்போ தான் எல்லோயிஷ் வந்திருக்கு அதுவும் இது கொஞ்சம் க பேக் பண்ணுறப்பேயே இந்த லெவலில் தான் இருந்துச்சு இந்த ரேப்பிங்குமே பிரிச்சுட்டு இன்சைட் வாழலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் நான் இத்தனை நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல வெளியில தான் வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதே டிப்பை ஃபாலோ பண்ணி வாழலை ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நினைக்கிறப்பெல்லாம் வாழலை கிடைக்கும் ஆனால் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு எப்போல்லாம் வாழலை கிடைக்குதோ அப்போ வாங்கி இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போதுமே நான் டைடு லிக்யூடு தான் வாங்குவேன் வாஷிங் மிஷினுக்கு இந்த தடவை இது பவுச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓகேன்ட்டு வந்துருந்துச்சு சரி லிக்யூட்லாம் பேலன்ஸ் இருந்துச்சு நம்மளுக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருனோம் இல்லையா அதனால் இது எப்படி தான் இருக்கு பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மேலே எழுதிருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் லைட்டான கொஞ்சமாக கிளாத் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பவுச் கொஞ்சம் அதிகமாக உள்ளதுக்கு வந்து ரெண்டு ரொம்ப அதிகமாக போட்டாக்கா மூணு அழகாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரெண்டு சைடு நம்ம ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணாக்கா ஓப்பன் ஆகுற மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி இது நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையுமே ட்ரை பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்சைட் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பாக்ஸ் உள்ளக்க ஃபிஃப்டீன் பவுச் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சொல்லியிருந்தாங்க இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க இதோட நார்மல் ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ டுவெல்த் ரம்ஸ் போட்டிருந்தாங்க ஓகே ஃபிஃப்டீன் வாஸ்க்கு டுவெல் ரேம்ஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது எப்படியும் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு சைடு வந்து லிக்யூட் கொடுத்துருந்தாங்க இன்னொரு சைடு வந்து கம்ஃபர்ட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவுச் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கிளாத் எல்லாமே போடணும் அந்த வீடியோ நான் வந்து எடுக்கலை ஓகே பெட்ஷீட் பில்லோ கேஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருந்துச்சி ஓகே ஃபஸ்ட் டைமாக அதை போட்டு ட்ரை பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்துடலான்ட்டு நானுமே போட்டு விட்டுட்டேன் இது வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதோட க்ளீனிங் ப்ராசஸ் இதோட ஸ்மெல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு ஹெல்த்தியான டிஷ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இது என்னான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு இதுக்கு பேர் பல்லுக்குத்தின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதோட நேம் வந்து சுவரொட்டின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் இது பிளட்டுக்கு ரொம்பவே நல்லது அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க அடிக்கடி இது எடுத்துக்கலாம் இது பிரெக்னன்சி டைம் அப்புறம் குழந்தை பெற்றிருக்கிறவங்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க எனக்கும் சின்ன வயசுலேருந்து பழக்கம் கிடையாது ஆனால் அம்மா நிறைய டைம் செஞ்சு கொடுத்து நல்லா பழக்கி விட்டுட்டாங்க இங்கே யூஏ வந்ததுலேருந்து இதெல்லாம் இங்கே வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது வெக்கேஷன் போகிற டைம்ல ஊரில் மட்டும்தான் இது வாங்கி சாப்பிடுவோம் இப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காதுன்ட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஓகே ஹெல்தியானது பசங்களுக்கும் நம்ம கொடுத்து பழக்கி விடலான்ட்டு வாங்கியாச்சு இதை நல்லா ஒரு டென் டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதையுமே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு அதையுமே வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சாச்சு இது ஸ்மெல்லே இல்லாமல் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருலாம் வாங்க இதுக்கு குக்கரில் நல்லா ஒரு நாலுலேந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே நல்லது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டென் கிட்ட வதக்கி விட்டுட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறது நல்லது அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் இன்னொன்று என்னென்னா சாப்பிட்றப்ப அதோட ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு இந்த சுவரொட்டியோட ஸ்மெல் அவ்வளோதுக்காக பிடிக்காது இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்குறப்ப அது வந்து பீட் பண்ணிடும் அந்த பல்லுக்குத்தியோட ஸ்மெல்ல இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பல்லுக்குத்தியும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுருங்க அதிலேயே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் விட ஆரம்பிச்சிரும் இப்போ நம்மளுக்கு மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம் இதுக்காக நான் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனை பெப்பர் பவுடர் டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்ட்டு கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் ஸ்பூனு மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறதே நல்லது ஏன்னா நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால கம்மியாக சேர்த்துட்டு அப்புறம் பத்தில்னாக்கா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் வாட்டர் எதுவுமே சேர்க்காம இதை லைட்டாக கேலரி விட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டோன்னா அதுலேயே வந்து நல்லா வாட்டர் வந்துடும் நம்ம குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பைசஸ் அதிகமாக எதுலேயுமே சேர்க்க மாட்டேன் ஆனால் ஃப்ளேவர் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நான் வாட்டர் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வாட்டர் வேணும்னா ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு அதை ஒரு பத்து விசில் வரைக்கும் விட்டு எடுத்துடணும் சைட் பை சைடு முருங்கைக்கீரை பொரியலும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்ட்டு பார்த்துலாம் இதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு வரமுளகாவை நல்லா வதை வறுத்து விட்டுட்டு இது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதையுமே வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம வா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம உப்புமே சேர்க்காம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு திரும்பவுமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் இடையில இடையில் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்டாக்கா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடியாகிடும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் தெரியாதவங்க பார்த்துக்க கொடுக்குவீங்கன்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டாக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஃபாலோ பண்ணுற சின்ன டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போதுமே கவுண்டர் டாப் ஃபுல்லுமே நம்ம வெஜிடபிள்ஸை அது மாதிரி சின்ன சின்ன தூசு இந்த மாதிரிலாம் குக்கிங் முடித்ததுக்கு அப்புறமா நிறையா இருக்கும் அது அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ரூமி வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம கைகளாலேயோ இல்லை துணியை வச்சோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அழகாக அதாலேயே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் திங்ஸ் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் இந்த ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே டென் விசில் முடிச்சுட்டு யார் எல்லாமே ரிலீஸ் ஆகிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கிரேவியாக வெந்து வந்திருக்குன்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இதில் சேர்க்கவே இல்லை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது ரைஸ் ரொட்டி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கிட்ஸ் எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கறது ரொம்பவே நல்லது நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் பழகிக்கிட்டேன் சரி நம்ம பசங்களாச்சும் பழகிக்கிட்டோன்ட்டு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் வாங்கி செஞ்சுட்டேன் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பசங்க ஃபஸ்ட்டு என்ன மட்டனா சிக்கனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டன் அப்படின்னு சொல்லியாச்சு இது கூடவே எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் இது கூட கீரை பொரியல் அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு எந்த அளவுக்கு பசங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறோமோ அளவுக்கு வெஜிடபிள்ஸும் சின்ன வயசுலேருந்தே பழக்கி விட்டுடுறது ரொம்பவே நல்லது எங்கள் வீட்டில் எப்பயுமே மேக்ஸிமம் ரெண்டு வெஜிடபிள்ஸ் எப்படியாச்சும் செஞ்சுருவேன் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே வா துணி எல்லாமே வாஷ் பண்ணி வந்துருச்சு ரொம்பவே நல்லா வாஷ் ஆகிருந்துச்சு அதோட அழுக்குமே நல்லா போயிருந்துச்சு நம்ம டைட்டில் எப்படி வாஷ் பண்ணால் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்ல நம்ம டைட் போடுறப்ப எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கம்ஃபர்ட் சேர்ப்போம் ஆனால் இது இந்த ஒரு பவுச்சிலே எல்லாமே இன்பில்டாக இருக்கிறதுனால நம்ம கம்ஃபர்ட் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இதுவும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நம்மளோட விலாகில் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட் டிப்ஸ் அப்புறம் ரெசிபீஸ் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த விலாகில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்காக நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்